அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசி ஹெல்தி ஃபுட். நம்ம இன்னைக்கு பாவக்காயில் ஒரு டெலிஷியஸான ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த கசப்புனால அந்த பாவக்காய் பேரை கேட்டாலே பிடிக்காது. இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த கசப்பு அவ்வளோவா தெரியாது, சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பீசஸ் வந்து பெருசு பெருசாக வரும். நம்ம இதெல்லாம் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கொட்டையை நீங்கள் தேவைப்பட்ட எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் எடுக்கிறேன், பார்க்குறக்கு ரவுண்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பீஸ் எல்லாம் உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா ஊறிடுச்சு, தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அடிக்கிடலாம். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க தோசைக்கல்ல. நான் ரெண்டு கல் வச்சுருக்கேன், ரெண்டுலேயும் போட்டு லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகம் தேவைப்படாது இதுக்கு. இப்படி திருப்பி விட்டுடலாம். பாருங்க வெந்துட்டுருக்கு. எடுத்துடலாம். ஓரமாக இருக்கிறதெல்லாம் ரோஸ்ட் ஆகாது, அது சென்டரில் போட்டுடலாம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக் இது. சாதத்துக்கு வச்சு சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்காக தான் சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வசி ஹெல்தி ஃபுட்.